நன்றி. இப்ப வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இப்பதாங்க நான் அந்த வீடியோ எடுக்க போறதுக்கு முன்னாடி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. எப்படின்னா நான் வந்து 106 கிலோ சிஸ்டர், சாரி 116 கிலோ நானு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 106க்கு வந்துட்டேன். 10 கிலோ வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிட்டேன் சிஸ்டர் 3 மந்த்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பெரிய விஷயம், சூப்பர் சிஸ்டர். இது எதுக்கு உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா. நிறைய பேர் எனக்கு வெயிட் லாஸ் நடக்கவே இல்லை, நான் வந்து பண்ணல சிஸ்டர், என்னால பண்ண முடியல அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா. சோ ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டு ஸ்ட்ராங்கா நீங்க வந்து பண்ணும்போது கண்டிப்பா அதற்கான பலன் வந்து கிடைக்கும். சோ அத விடாமுயற்சி தாங்க முக்கியம். 2 நாள் நான் வந்து பண்ணிட்டு என்ன 2 நாள் ஒருமே தெரியல அப்படின்ட்டு நம்ம விடக்கூடாது. 2 நாள்ல ஒரு இதுவும் தெரியாது இல்லையா. சோ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் அது வந்து வெயிட் லாஸ் வந்து தெரியுங்க. சோ எப்பவுமே ஒரு சிலர் எல்லாம் சொல்றீங்க என்னோட வெயிட் குறையாம அதுலயே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது சிஸ்டர். எனக்குதான் ஒரு 2-3 டேஸ் முன்னெல்லாம் அப்படித்தானே இருந்தது. ஆனா அது சம்டைம் நம்ம பாடியில அந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும். சோ அந்த நம்பர்ல அப்படி இருக்குங்க, பாடியில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இன்ச்சஸ்ல வந்து இருக்கும். சோ நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, வெயிட் இதெல்லாம் பத்தி எதையுமே கவலைப்படாம நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க கரெக்டா பண்ணும்போது 1 மாசத்துல நீங்க வந்து கரெக்டா 5 கிலோ வந்து குறைக்கலாம் சரிங்களா. சோ அது உங்க கையில தான் இருக்கு, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, அதற்கான பலன் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் நீங்க யோசிப்பீங்க இவ்வளவுதானா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே தோணும். ஃபர்ஸ்ட் வந்து இரிட்டேட் ஆகுற மாதிரிதான் இருக்கும், ஒரு ஒரு சடனா ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால அதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணாதீங்க, கொஞ்சம் அந்த அந்த கஷ்டப்பட்டு கொஞ்சம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து நல்லா இது பண்ணிடலாம். சோ எல்லாமே இது லைஃப்லயுமே அதுதாங்க. ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஜாப்க்கு போறோம், அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாத்துட்டே இருந்தோம்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். இப்ப நான் வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா பிள்ளைங்களுக்கு சமைச்சிட்டு அப்படி இருக்கிற மாதிரி நானும் இருந்தேன். ஆனா இப்ப ஒரு யூடியூப் சேனலையும் என்னால எடுத்து ரன் பண்ண முடியுது. வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி நான் போடுறேன், ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறேன், ஒரு லாங் வீடியோ 2 ஷார்ட் வீடியோ. சோ என்னோட டைம் நானும் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ அதுதான் அந்த மைண்ட் செட்டப் உங்களுக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து குறைக்கவே முடியுங்க உங்களால வெயிட் லாஸ். சோ இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், லைஃப்ல என்ன விஷயம்னாலுமே இதுதாங்க, நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். சோ அதனால ட்ரை பண்ணுங்க. அப்புறம் டின்னருக்கு எப்படி சிஸ்டர் ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, டின்னருக்கு மேக்ஸிமம் லைட்டான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் என்னன்னா 6:30 மணிக்கு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பசிக்குது பசிக்குதுன்றதுதான் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிதான் இருக்கும், 6:30 மணிக்கே சாப்பிடறது வந்து புதுசா உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது எனக்குலாம் 6:30 நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா 6:30 சாப்பிடணுன்ற மாதிரி பழக்கம் வந்து வந்துடும். நம்ம முன்னாடி எல்லாம் அப்படிதான் நம்ம மக்கள் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. 6:30 முன் அந்த சூரிய உதய அடங்குறதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துருவாங்க, சாது காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. சோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலா வந்து இருந்தது. சோ அதுதான் வந்து சொல்றேன். சோ நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காலையில சீக்கிரம் எப்போ எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி, மேக்சிமம் 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்றேன், கரெக்டா வந்து காலையில எந்திரிச்சிடணும். இந்த 8 மணி 9 மணி எல்லாம் போறது நம்ம பாடிக்கும் நல்லது இல்லை, வெயிட் லாஸ்க்கும் நல்லது கிடையாது. சோ நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க, பகல்ல தூங்காதீங்க. சோ அதெல்லாமே தான் நான் வந்து சொல்றேன். சோ டின்னருக்கு வந்து நீங்க ப்ரோட்டீன் மாதிரி ப்ரோட்டீன் வந்து இப்போ முட்டையோ இல்லைன்னா சோயா சங்க்ஸ் ஏதாவது ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், இப்போ சிக்கனா இருக்கட்டும், நைட்ல ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். மீன் சாரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம், ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்றேன், ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது நல்லா ஃபில்லா இருக்க மாதிரி இருக்கும். சோ அதனாலதான். அப்புறம் மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் எனக்கு பசிக்கல சிஸ்டர், அப்ப நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா, என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மதியம் வந்து அதான் ஒரு சில நேரம் நமக்கு பசியாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாம ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லதுதான். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா கொய்யா, நான் எப்பவுமே சொல்றேங்க கொய்யாக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு, நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து வச்சுக்கோங்க, அது வந்து நல்லா சாப்பிடுங்க, நீர் சத்துள்ள காய் ரொம்ப ரொம்ப நல்லது, அதுதான் சொல்றேன். அவங்க
அப்புறம் வந்து எவ்வளவு கலோரிஸ் வந்து நீங்க சாப்பிடுறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. கலோரிஸ் சாரி தொண்டவர் மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கொலாக்ஸுது. கலோரிஸ் எதுவுமே நான் வந்து பார்க்கவே மாட்டேங்க, ஏன்னா அது வந்து ஒரு சம்டைம் வந்து இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் மாதிரியான ஃபுட்ஸை அளவா ஹெல்த்தியா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கலோரிஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். டூ டேஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்புறம் விட்டுருவீங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இன்கேஸ் நீங்க கலோரிஸ் வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த்திஃபை மீன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க என்னெல்லாம் சாப்பிட்றீங்கன்றத அதுல அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலோரிஸ் காட்டும். நீங்க எப்படின்னா நீங்க உங்களோட வெயிட், உங்களோட ஹைட், உங்களோட ஏஜ் இதெல்லாமே நீங்க அதுல போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு டார்கெட் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க நான் வெயிட்டுக்கு, அவங்க வந்து இவ்வளவு கலோரிஸ் சாப்பிடறோம்ன்ற மாதிரி காட்டும். அப்ப நீங்க டெய்லியும் அதுல போட்டு போட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஹெல்த்தி ஃபைவ் மீ சரிங்களா அந்த ஆப் நேம். சோ அதான் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன், அவாய்ட் பண்ணிட்டு நான் மில்லட் வந்து சாப்பிட்றேன் சிஸ்டர். மில்லட் ரைஸ் எல்லாம் வெயிட் லாஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகுங்க. மில்லட் ரைஸ் எல்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபில்லிங்காவும் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும், பலமா இருக்கும், ஹெல்த்தியா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் கேட்டிருந்தாங்க, நான் ஒயிட் ரைஸை தவிர்த்துட்டு ரவக்களி வந்து சாப்பிடுறேன், சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் நடக்குமா? இதுவுமே அளவா எடுத்துக்கோங்க, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அளவா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வெரைட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் மில்லட், ஒரு நாள் ரவக்களி, இந்த மாதிரி நான் சாப்பிடுறேன் பாருங்க, அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சாப்பிடும்போது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏன் சிஸ்டர் வீடியோ வந்து லேட் ஆகுது அப்படின்னு கேட்டுறீங்களா? எனக்கு வந்து தம்பிக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நடக்குதா, ஸோ அதனாலதான் காலையில அவனை வந்து அவன் பக்கத்துலயே நின்று அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ அதனாலதான் ஸோ கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் சீக்கிரமா போடுறதுக்கு, ஏன்னா உங்களுக்கும் அது மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு டேக்கு, அது எனக்கு புரியுது. ஆனா சம்டைம் லேட் ஆகி போயிடுது அதனாலதான். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க, சாப்பிடலாம் சிஸ்டர், ஒன்னு ரெண்டு அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும், அதுக்கு மேல போக வேண்டாம். அதான் அதுக்கப்புறம் கோதுமை ரவை சாப்பிடலாம். நான் வெள்ளை ரவை அதிகமா யூஸ் பண்றேன், இல்ல கோதுமை ரவை நான் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன், புதுசா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோதுமை ரவையில நான் வெண்பொங்கல் தாங்க மேக்சிமம் பண்ணுவேன், ஏன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும், அதனாலதான் கோதுமை ரவை வெண்பொங்கல். சோ நம்ம மில்லட்லயுமே வெண்பொங்கல் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ ஹெல்த்தியான விஷயம் ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க. சோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கோதுமை ரவை சாப்பிடலாங்க சரிங்களா. அதுதான். அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் எங்க சிஸ்டர் வாங்கினீங்க, எது வாங்கினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி கேட்டுருந்தீங்க. நான் வாங்கியிருக்க வெயிட் மிஷின் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அமேசான்ல தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா. எவ்வளவுக்கு வாங்கினீங்கன்னு கேட்பீங்க, 8899 நினைக்கிறேங்க. ஸோ அந்த ரேட்டு தான் வாங்கினேன், எனக்கு ஒர்த்தபிளா இருக்குது. ஸோ அதான் வெயிட் மிஷின் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு வெயிட் பார்க்கும்போது சில பேருக்கு நல்லாவே மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி என்னடா குறையிலேருந்து இரிட்டேட் ஆகுறவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் 15 நாளைக்கு குறுக்க பாக்குறவங்களும் இருக்காங்க. சோ நம்மளோட மனநிலையை பொறுத்துதான், எனக்கு எல்லாம் டெய்லி பார்த்தாதாங்க தூக்கமே வரும் வெயிட், அது என்னன்னே தெரியல, எனக்கு டெய்லி காலில் வெயிட் பாத்துடணும். சோ அதுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். சோ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, உங்களுக்கு தகுந்தாப்புல மாத்திக்கோங்க. ஆனா வெயிட் மிஷின் இருந்தா உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தா கூட உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். சோ அதனாலதான் சோ அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் நான் இவ்வளவுதான் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே, எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் முன்னாடி இருந்தவங்களாம் இன்னும் இப்பெல்லாம் இல்லவே இல்லை, அதிகமா கமெண்ட் எல்லாம் போடுவாங்க அலைய காணும். இப்படிதாங்க நான் இந்த யூடியூப் ஜேர்னில 3 இயர்ஸா அப்படியே 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 ஒவ்வொரு ஆளா சந்திச்சுட்டே வரேனே தவிர அப்படியே பதிலே போயிடுவாங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேசுறவங்களும் இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் போயும் அப்படியே வர வர போயிட்டே இருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோன்றதுக்கு மட்டும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏதாவது ஒரு மூலையில நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க இல்லையா, இவங்க நான் நானும் அப்படிதாங்க. எனக்கு கேட்டிருந்தாங்க ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போது, எனக்கு உங்களுக்கு எப்ப சிஸ்டர் அது தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு எப்ப தோணுச்சுன்னா என்னோட வயிறு வந்து ரொம்ப பெருசா இருக்கும், உடம்பு இருந்தா கூட வயிறு பெருசா இருக்கும், முகம் வந்து சீனியர் மாதிரி ஒரு 5 கிலோ இருந்தா கூட ஒரு கொஞ்சம் வந்து சீனியர் மாதிரி தெரியுது. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வயிறு மாசமா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் இதுவாவே இருக்குங்க. சோ அந்த இடம் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரக் ஆக ஆரம்பிச்சிச்சு.
அப்பவே நான் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 இயர் வரைக்கும் நல்லாதாங்க இருந்தது. ஏன்னா தம்பி பிறந்தான், அப்போ பால் குடிக்க குடிக்க எனக்கு வந்து வெயிட் எல்லாம் ஏறவே இல்லை. அந்த பால் குடி 9 மாசத்துல அவனாவே ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வெயிட் வந்து சேஞ்சஸ் ஆகும். கண்ணெல்லாம் கனத்துச்சோ, விகாரமா பெருசா தெரியும், சீனியர் மாதிரி ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரி தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இருந்துச்சு. கால் கை வலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே யோசிச்சு இதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி அதுல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இப்ப கொண்டு வந்து நானே வந்து வெயிட் லாஸ் பண்றதா, அது இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதை வந்து அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு கொடுக்காம சிம்பிளா எப்படி ஃபாலோ பண்றதுதான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியம். அப்புறம் நம்ம நல்லா இருக்கிறது பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வரும், அதெல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். டிப்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59.80 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர், நல்லாவே சேஞ்சஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்களுமே ரெகுலராக பண்ணுங்க, நீங்கள் போடுற உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் வந்து கிடைக்கும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதான் வந்து இன்றைக்கி வந்து குடித்தாச்சு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையுமே காட்டிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் டெய்லி கூட குடிக்கலாம் சரிங்களா. அது வந்து மார்னிங் அண்ட் நைட் எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸு கோதுமை உப்பு போட்டு செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து பூரி தான் வந்து போட போகிறேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அது கூடவே பன்னீர் கிரேவி தான் வந்து பண்ண போகிறேன். பன்னீர் வந்து நல்லா கியூப் கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷேலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிரேவியில் போடும்போது நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயத்தை சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தக்காளியை வதக்கி கூட பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து அப்படி அரைச்சி தான் வந்து பண்ணுறேன் சரிங்களா. ஒரு கடாயில் என்ன சொல்லி பண்ணிவிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டு வரமிளகாய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தக்களி பேஸ்ட்டை வந்து சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதெல்லாமே வதங்கினதுக்கப்புறம் மசாலா தான் வந்து சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரு குடமிளகாயை வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து சேர்க்கல. ஸோ இதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெடியாக இருக்கா. இதில் வந்து தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கியூப் கியூபாக கட் பண்ணிட்டு பண்ணி வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். சிம்பிளுங்க, இது வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே, நம்ம வெளியில் எந்த மசாலாவுமே எக்ஸ்ட்ரா வந்து வாங்கலை. ஸோ சிம்பிளுங்க, பன்னீர் மசாலாலாம் வாங்க தேவை கிடையாது. இதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கொஞ்சமாக ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் கசூர் மேத்தின்னு சொல்லுவாங்க இந்த கீரை இருக்குல்ல, வெந்தய கீரையை வந்து காய வச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அதில் லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு காலையில் ப்ரெட்டும் அது கூட வந்து காஃபியும் வச்சு கொடுத்தாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து தேய்ச்சி தேய்ச்சி போட ஆரம்பித்தேன் டக்கு டக்குன்னு. கொஞ்சம் வந்து இதுக்கெல்லாம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் பூரி வந்து கரெக்டான சூடில் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராகவே உப்பி வரும். ஸோ சூப்பராக வச்சு அம்மாச்சிக்கும் வந்து பூரி பன்னீர் கிரேவிலாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி காஃபியோடு கொண்டு போய் வந்து கொடுத்துருந்தலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பூரியும் பன்னீர் கிரேவிலாம் வச்சு பேக் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்து நேரம் வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம் சரிங்களா. நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு வேக வைக்கிறதோட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் இடையில வந்து நம்ம பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கையோட கழுவி எடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வெந்தும். நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவேன் நான். சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு 3 கிழங்கு நல்லா எடுத்து வச்சுட்டேங்க. அதனால தோல் உரிச்சு சாப்பிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க, சூப்பராக. ஸோ இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க சாப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் தாங்க நடந்துட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு 11 மணி போல ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு அது கூட வந்து அவங்களுக்கும் வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆனேன். ஏன்னா தம்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறனால போய் டக்கு டக்குன்னு அவனுக்கு ஆன் பண்ணி விடுறது எல்லாமே பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால அப்புறம் மிஷினில் துணியை போடுறலாம்னு சொல்லிட்டு எல்லா துணியும் அள்ளிட்டு பக்கெட்டில் எவ்வளோ துணி ஆயிடுச்சு பாருங்களேன், எல்லாத்தையும் வந்து போய் போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டு விட்டுட்டு வந்துட்டு நேற்று வந்து காய போட்ட துணி எல்லாமே சூப்பராக காஞ்சிருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா காஞ்சி பாருங்க. நல்ல வெயிலாக இருக்குது, அந்த 12-1 மணி போல் நல்ல ஒரு வெயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வந்துட்டு நான் வந்து உலக்கி வந்து அரிசி ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேக வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து பொரியலாம், வாழைக்காய் வறுவல் சொல்லலாம் பொரியல் சொல்லலாம். ஸோ அதான் வந்து பண்ண போகிறேன். நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிட்டு அது கூட பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும், எங்கிட்ட இல்லை அதை நல்லா சேர்க்கல. அதுக்கப்புறமா நம்மளோட வாழைக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிண்டு கிண்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் காரத்தை இப்போ சேர்த்துட்டு தேவை உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சுடுக்க போகிறோங்க. அன்னைக்கு கூட உருக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி பண்ணி நல்ல வாழைக்காவும் நல்லாயிருக்குன்னு சொல்லலை. அப்புறம் அங்கே அம்மாச்சி வந்து வாழைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க, நிறையாவே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் சூப்பராக வந்து பண்ணிடலாம் சொல்லிட்டு பொரியல் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சோறு வந்து குக்கரில் வச்சு விட்டுருந்தோமா, அதை வந்து விசில் வந்துருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் பூண்டுலாம் வந்து இடிச்சுட்டு இருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ரசம் மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்து தக்காளி அதிகமாக சேர்த்து ரசம் பண்ணிடலாம் மிளகு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கையிலே இன்னைக்கு வந்து கரைச்சி விட்டு தாங்க சிம்பிளாக வந்து பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அந்த கரைசல் அப்படியே வந்து சேர்த்து நுரக்கட்டினோடனே நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப அப்படியே கிண்டி விட்டு சூப்பராக வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சாதம் வந்து குக்கர்லேருந்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்து ஹாட் பாட்டில் போட்டு வச்சிட்டோம்னா நைட் வரைக்குமே ஹாட்டாக இருக்கும், இல்லைன்னா குளிர்க்கு அப்படியே சில்லுன்னு நாங்கள் சாப்பிட்டோன்னா அப்புறம் குளிரும், ரொம்பவே சுட சுட சோறு சாப்பிட்டாவே கொஞ்ச நேரத்தில் குளிர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அம்மாச்சிக்கு சாதம் வாழைக்காய் பொரியல் ரசம்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கையோட கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். இந்த குளிர் டைம்ல இந்த ரசம் தாங்க அதிகமாக தேடும் எங்களுக்கு, ரொம்பவே இந்த சளிக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் துணி எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க அப்போதான். அப்புறம் சரி நமக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 சப்பாத்தி உருண்டை சப்பாத்தி மாவு உருண்டை கல்ல பூரி போடும்போது எனக்கு மட்டும் 2 உருண்டை எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதை தான் வந்து சப்பாத்தி வந்து அதிலே சேர்க்க பாருங்க, 2 சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு வாழைக்காய் பொரியல் பன்னீர் கிரேவி கொஞ்சம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க. நல்லா ஃபில்லிங்காக இருந்தது, ப்ரோட்டீன் வந்து பன்னீரில் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எப்பவும் போல கையோடு வந்து கழுவி எடுத்து மதியத்தில் வந்து சாப்பிட்டு உட்காந்துடாதீங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவெர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் அப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து சரி காஃபி அம்மாச்சி போட்டு கொடுத்துடலாம், 5 மணி தான் எவ்வளோ இருட்டு ஆயிடுச்சு பாருங்கள். அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பியை வந்து அவனுக்கு பால்லாம் கொடுத்து அவனை வந்து டியூஷன் 6 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் வெயிட் லாஸ் டைத்துக்கு வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம டின்னர் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 6:30 ஆயிடுச்சுங்க. சரி பன்னீர் இது இருக்குல்ல மஷ்ரூம் பன்னீர்னு சொல்ல வர்றேன், காளான் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்திருக்கேன். இன்னைக்கு காளான் வந்து ரொம்ப நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை போட்டும் பொறிச்சு சாப்பிடலாம், நிறைய ரெசிபி ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடேரியன் இல்லை இப்போ, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காளான் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, சிக்கன் 65 மசாலா அதையும் போட்டாவே போதும், உப்பு கூட அதிலேயே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால சேர்த்துக்கல, அதை மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். வந்து ஊற வைக்கணும்லாம் இல்லை, டக்குன்னு போட்டுடலாம். காளான் வந்து எப்படி பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதீட்டானதும் அதில் வந்து நம்ம பிரட்டி வச்சுருக்க காளானை சேர்த்து நல்லா கீட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயும் எடுத்துருக்கிறேன். அந்த குடமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. குடமிளகாயை மட்டுமே முட்டை போட்டு பொறிச்சு சாப்பிட்லாம், காளான்லேயும் முட்டை பொறிச்சு சாப்பிட்லாம், உங்களுக்கு நல்லா ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஃபுட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து நம்ம வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. காளான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த குடமிளகாய் ஒன்று அப்படியே கட் பண்ணி சேர்த்துச்சு, ரெண்டையுமே நல்லா வேக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா வந்து வெந்துடும். குடமிளகாய் லைட்டாக நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும், அந்த காளான் சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது நரிச்சு நரிச்சுன்னு இருக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து ரசம் எடுத்துக்கிட்டேங்க. சூப்பராக இருந்தது டின்னர், செம்மையாக இருந்தது. 6:30க்குலாம் இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரசம் வழக்கப்படியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சு ஓட்டியாச்சு. சாதமாக இருந்ததில்ல இப்போ கடைசியாக வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கிச்சன் வேலையை முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, நிறைய பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபிலாம் குடிங்க, வேறு எதுவும் பண்ணிடாதீங்க, தண்ணி நிறையா குடிங்க சரிங்களா. இன்றைக்கி டேவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோ
தான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நிறைய நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.